அனைவருக்கும் வணக்கம் கடைகளில் பச்சரிசி மாவு வாங்கி நம்ம வீட்டில் இடியாப்பம் புட்டு அந்த மாதிரி பலகாரம் செய்வோம் அந்த மாவை கடைகளில் வாங்காமல் நல்ல ஆரோக்கியமான முறையில் வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது சிவப்பு அரிசி பச்சரிசி கடைகளில் சிவப்பு அரிசின்னு சொல்லி கேட்டால் கொடுப்பாங்க கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க இல்லை உங்ககிட்ட வெள்ளை அரிசி தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ரெட் ரைஸில் இருக்கிற அந்த ரெட் லேயர் இருக்கு இல்லைங்களா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடைச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசியை நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க வெள்ளை அரிசியாக இருந்தால் ரெண்டு மணி நேரம் ஊறினாவே போதும் அப்புறமா தண்ணியை நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு அது மேலே இந்த அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காய விடுங்க அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் காஞ்சா போதும் வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு நிழல்ல காய வச்சா போதும் அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி காஞ்சிடக்கூடாது கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கணும் நம்ம கையில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு நமக்கு காஞ்சிருந்தா போதும் இப்போ பக்கத்தில் உங்களுக்கு மாவு மில் இருந்ததுன்னு சொன்னால் அதில் நீங்கள் கொடுத்து கூட இந்த ஈர அரிசியை கொடுத்து மாவா அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நல்லா சலிசிக்கலாம் இப்போ சலிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சலடையில் நிறையா வகை இருக்கும் ரொம்ப ஃபைன் ஹோல் உள்ள சலடை இருக்கும் அதை விட கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ள சலடை இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி பலகாரம் செய்ய போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சலிச்சுக்கணும் இடியாப்பம் சீடை அந்த மாதிரிலாம் பலகாரம் செய்கிறீங்கன்னா நல்லா ஃபைன் ஹோலில் இந்த மாவை வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு புட்டு மாவு ரெடி பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கு இல்லையா அதில் சளிச்சிக்கிறேன் அப்போ தான் புட்டு நமக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்ச மாவை இந்த சலடையில் போட்டு நல்லா சளிச்சுக்கோங்க சளிச்சா இந்த மாதிரி கப்பி நிற்கும் இதை திருப்பி நீங்க மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் நீங்க சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு லேசா ஈரத்தோடு இருக்கும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இதுல வந்து வண்டு விழுந்துரும் அதனால இதை நம்ம பதப்படுத்தணும் சிலர் வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் துணியில கட்டி ஆவியில் வேக வச்சு எடுப்பாங்க அதை விட இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நல்லா பெரிய வானலியாக அடுப்பில் வச்சுட்டு நீங்க வானொலி கொள்ற அளவுக்கு மாவை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வருத்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு அந்த ஈரப்பதம் எல்லாம் போய் மாவு நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நீங்க வருத்தி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் இது மாதிரி வருத்தி எடுத்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு ஆற வச்சிருங்க இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் நம்ம வறுக்கும் போது அது கட்டியா ஃபார்ம் ஆயிருக்கும் இப்ப இந்த மாவை இன்னும் ஒரு டைம் சலிச்சிருங்க சலிக்கும்போது போது அந்த கட்டி எல்லாம் தனியா நிற்கும் அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா அது நல்லா ஃபைன் பவுடராயிரும் அதுக்கப்புறம் அதை இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கும் இதையும் அரைச்சி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஆறு மாதம் அந்த மாதிரி வச்சிடாதீங்க அது ரொம்ப காரி போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி